பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 129வது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திரமோடி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அம்பேத்கரின் போதனைகளை பின்பற்றி வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க மக்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். சமூக புரட்சியாளர், கல்வியாளர், சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் அயராது பாடுபட்டவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்துடன் கூடிய சமுதாயத்தை காண அம்பேத்கர் விரும்பியதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் நற்பண்புகள் மற்றும் உயரிய தன்மையை அடிப்படையாக கொண்டு அவருடைய சிந்தனைகள் மற்றும் போதனைகளை நமது வாழ்விலும் பின்பற்றுவதன் மூலம் வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி தில்லியில் புதிதாக கட்டப்பட்ட அம்பேத்கர் பவனில் அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்த நிகழ்வையும் அம்பேத்கரின் அரிய புகைப்படங்களையும் தமது டுவிட்டர் செய்தியில் வெளியிட்டு அண்ணலுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அரசியல் சாசன சிற்பி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நாட்டின் முதலாவது சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். समानता अनेक रूपों में निहित है. सम्मान की समानता, कानून की समानता, अधिकार की समानता, मानवीय गरिमा की समानता, अवसर की समानता, ऐसे ही कितने ही विषयों का बाबा साहब ने अपने जीवन में लगातार उसकी व्याख्या की, उन विषयों को उठाते रहे. ऐसे महापुरुषों के चिंतन वो हमारी प्रेरणा है, हमें ताकत देते हैं. आज के इस अवसर पर मैं बाबा साहब अम्बेडकर को याद करता हूं, उन्हें नमन करता हूं. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.